ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் விலாக். இன்றைக்கி நம்ம சின்ன வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நான் 3 கட்டு சின்ன வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேங்க. இது ஆக்சுவலி இப்போ மார்க்கெட்ஸில் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கீரை மக்காரம்மாக்கிட்ட சொல்லி வச்சு வாங்கியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து இது ஒரு 3 கட்டு 20 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க, இப்போ இந்த வாட்டி வந்து 30 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனாலும் ரொம்ப டிமாண்ட்ன்றதுனால வாங்கிட்டேன். சரிங்களா, நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற மண் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஷார்ட் தான் பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணணும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது நம்ம அது கூட ஆட் பண்ண போகிற பொருளை பார்த்துக்கலாங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு சேர்த்து இதில் தான் உப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடிங்க அது வந்து 1/4 டீஸ்பூன், இது வந்து சில்லி அண்ட் கொரியண்டர் சேர்த்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸில் அரைச்சி வச்சது 1/4 டீஸ்பூன், இது எல்லாமே 1/4 டீஸ்பூன். உப்பு மட்டும் நம்ம சப்பாத்தி மாவுக்கும் சேர்த்து போகிறதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போது ஒரு தவா எடுத்துருக்கேங்க, நீங்கள் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உங்கள் இஷ்டம் அது. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சு கீரையை போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே போட்டு ஷார்ட் பண்ணலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி சுருங்கிடுச்சு. இது லைட்டாக கசப்புத்தன்மை இருக்குங்க. பட் நம்ம இப்படி ஷார்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் சேர்க்கும் போது ஒன்றும் தெரியாது, காரம்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து ஒன்றும் தெரியாது. சரிங்களா, இப்போ வந்து இதை வந்து நம்ம மாவு, நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா இதில் 1/3 டம்ளர் மாவு எடுத்துருக்கேங்க. ஸோ உப்பெல்லாம் நம்ம அந்த கீரையிலே சேர்த்துக்கணும். எடுத்து இதில் நல்லா அப்படியே வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைய வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பதத்துக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொண்டு வந்தாச்சுங்க. இது அப்படியே 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணி விட்டுருலாம். இதில் வந்து மேலே ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி பரட்டி கொண்டு வரும்போதும் வந்து நம்ம ஆயில் வந்து கொஞ்சமாக 2 டீஸ்பூனுக்கு போட்டு பரட்டிக்கலாங்க. கொஞ்சம் சாஃப்டாக ரிமைன் ஆகும். இது நல்லா 1/2 அன் ஹவருக்கு அப்படி வச்சுட்டு அப்புறமா பால்ஸ் பிடிச்சி நம்ம சப்பாத்தி போட வேண்டியதுதாங்க. இப்போது 1 மாவு உருண்டைங்க நல்லா இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, சின்னதாக. 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணக்கப்புறம் சொல்கிறீங்கன்னா அது அப்படியே வந்து நம்ம வீட் ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அல் ஷோயூ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவு. இதை வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதை லைட்டாக அப்படி டேப் பண்ணிவிட்டு திரட்டிக்கலாங்க இப்போது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி திரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ தவா சூடு பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, தவா சூடு பண்ணதில் இதை எடுத்து நம்ம போட்டு போகிறோம். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் 2 சைடும். ஸோ நம்ம விட்டு ஆயிலே வந்து இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ளிப் பண்ணி போட்டு அங்கங்கே ப்ரௌன் ஆகி வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. கீரை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து நம்மளோட டிஃபன் ஐட்டம் சாப்பாடெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு கீரை வாங்கி இந்த மாதிரி ஏதாவது நம்ம சாப்பிட்றதுல கலந்துருங்க. அண்ட் வென் யூ சால்ட்டட் 2 ஸ்பூன் தான் வரும். ஸோ பசங்களும் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க, யூ கீரையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஐட்டம்ஸோடு அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும், கிடைக்க வேண்டிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆயிட்ருக்கு ப்ரௌனு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸோ அடுத்தடுத்து நம்ம போடும்போது டக்கு டக்குன்னு ஆகிடும். மீதி சப்பாத்திக்குன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மேலே பட்டரும் கியோ விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம மீதி சப்பாத்தி ரெடி. எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது போடுறோம். 2 நம்மளோட சாம்பிளுக்காக வீடியோக்காக போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய்ங்க, பட் ஆயில் யூசேஜ் இஸ் பியூர்லி ஒரு ஆப்ஷனல்.
நான் சொன்னால செகண்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடாகிடும்ன்ட்டு நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ளிப் பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் பியூட்டிஃபுல்லாக ஈவனாக குக் ஆகி வருங்க. தட்ஸ் இட்டுங்க, எடுத்துடலாம். ஸோ சூப்பரான நம்மளோட மேத்தி சப்பாத்தி ரெடிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீ போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக தான் போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எடுக்கிறது சும்மா அந்த ஸ்பூனை வந்து ஸ்லிப் பண்ணி தான் எடுக்கிறேன். Likewise, you could do here also. ஸோ நீங்கள் எப்போவுமே மேத்தி வந்து சார்ட் பண்ணி போகிறதுல கசப்பெல்லாம் போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சப்பாத்தி ரெடி. நம்மளோட பியூட்டிஃபுல்லான மேத்தி சப்பாத்தி வித் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. அமேசிங்கான காம்பினேஷன். பட் நீங்கள் வெஜ் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஆல்ரெடி லஞ்சுக்கு வந்து பண்ண பெப்பர் சிக்கன் இருந்தது, ஸோ அதனால் அப்படியே அதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே சாஃப்ட் டெண்டரிங்க. நீங்கள் இப்படி லைட்டாக போடும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஃப்ளேவர்ஃபுல்லாக கீரையும் ஹெல்த்தாக வந்து ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு சேர்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் பிடிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching the video. Take care and bye now. Enjoy eating. Happy cooking. Bye-bye.